வணக்கம். நிலக்கடலை குளிர்காலத்தில் விளையும் ஒரு அருமையான பயிர். பொதுவாக இந்த நிலக்கடலை இயற்கையாகவே நமது உடலின் வெப்ப அளவை அதிகரிக்க செய்யும் உணவாகும். இதனால் குளிர்காலத்தில் தேவையான வெதுவெதுப்புடன் உடலை வைத்திருக்கும். மகாத்மா காந்தியடிகளுக்கு மிகவும் பிடித்தமான உணவு இது. சொல்லப்போனால் இறைச்சி முட்டையை விட வேர்க்கடலையில் புரதச்சத்து அதிகம். இப்படி நிலக்கடலை எல்லோருக்கும் பிடித்த உணவாக இருந்தாலும் நிறைய பேருக்கு நிலக்கடலை சாப்பிட்டால் உடலில் கொழுப்பு அதிகரித்து மாரடைப்பு ஏற்படும் என்ற தவறான எண்ணமும் உண்டு. முக்கியமாக உலகில் சத்து மிகுந்த உணவுப் பொருள் பட்டியலில் முக்கிய இடத்தில் இருப்பது இந்த நிலக்கடலை. சொல்லப்போனால் விலை உயர்ந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி இவற்றை விட நிலக்கடலையில் அதிக அளவில் சத்துகள் உள்ளது. உண்மையில் நிலக்கடலையை தினமும் ஒரு கைப்பிடி சாப்பிட்டால் சொல்லில் அடங்காத நன்மைகளை பெற முடியும். அப்படி என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இப்பொழுது பார்ப்போம். தெரிந்தால் நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க. தினமும் நிலக்கடலையை ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டு வந்தால் நம் உடல் தசைகளின் வளர்ச்சி மற்றும் வலிமைக்கு தேவையான புரதச்சத்துகள் கிடைக்கும். அதே போன்று நமது உடலில் உள்ள எண்டோக்ரைன் சுரப்பிகளை நன்றாக இயங்க செய்து உடலின் அனைத்து உறுப்புகளின் சீரான செயல்பாட்டிற்கு உதவும். மேலும் உடல் வளர்ச்சிக்கும் குறைபாடுகளை சரி செய்வதற்கும் புரதம் அவசியமான ஒன்று. அதே போன்று திசுக்களை உருவாக்குவதும் புரதமே. சொல்லப்போனால் முடி, சருமம், கண், தசை, உறுப்புகள் இவை அனைத்துமே புரத ஆனவை. எனவே வளரும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தினமும் ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை சாப்பிடுவது நல்லது. அடுத்து நிலக்கடலையில் கால்சியம் மற்றும் விட்டமின் டி உள்ளதால் தினமும் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சாப்பிட்டால் எலும்புகள் வலிமையடையும். இதனால் ஆரோக்கியமான எலும்பு மற்றும் பற்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. அதோடு மட்டுமில்லாமல் முதுமையில் ஏற்படும் ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற எலும்பு சம்பந்தமான நோயையும் தடுக்க உதவுகிறது. அதே போன்று நிலக்கடலையில் உள்ள நார்சத்து இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது. எனவே சர்க்கரை நோயாளிகளும் தினமும் தாராளமாக ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சாப்பிடலாம். அடுத்து நிறைய பேருக்கு உள்ள ஒரு அச்சம் நிலக்கடலை சாப்பிட்டால் மாரடைப்பு வரும் என்று. உண்மையில் இதில் உள்ள ரெஸ்வெரட்ரால் இதய நோய்களை எதிர்த்து போராட உதவுகிறது. அதே போன்று இதில் உள்ள தாமிரம் மற்றும் துத்தநாகம் சத்து நமது உடலில் தீமை செய்யும் கொழுப்பை குறைத்து நன்மை செய்யும் கொழுப்பை அதிகமாக்குகிறது. இன்னும் சொல்லப்போனால் பாதாமை விட நிலக்கடலையில் நன்மை செய்யும் கொழுப்பு அதிகமாகவே உள்ளது. முக்கியமாக இதில் உள்ள ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதயத்தை பாதுகாப்பதோடு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறது. அடுத்து பெண்களை பொறுத்தவரையில் நிலக்கடலையில் ஃபோலிக் அமிலம் அதிகம் உள்ளதால் இனப்பெருக்கம் சிறப்பாக நடைபெறும். இதனால் குழந்தை பேற்றில் தடை இருக்காது, ஆண் பெண் மலட்டுத்தன்மை நீங்கும். அது மட்டுமல்ல நிலக்கடலையை தொடர்ந்து சாப்பிடும் பெண்களின் கருப்பை சீராக செயல்படுவதோடு கருப்பை கட்டிகள், நீர்க்கட்டிகள் ஏற்படாமலும் பார்த்துக்கொள்ளும். மேலும் கருவுற்ற பெண்கள் ஃபோலிக் அமிலங்கள் நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிட வேண்டும் என மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அந்த வகையில் நிலக்கடலையில் இந்த ஃபோலிக் அமிலம் அதிகம் நிறைந்துள்ளதால் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் கர்ப்பிணி பெண்களுக்கு அவர்களின் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு மூளை சம்பந்தமான குறைபாடுகள் ஏற்படாமல் தடுப்பதாக ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. அடுத்து இதில் நிறைந்திருக்கும் சைட்டோஸ்டீரால் எனப்படும் வேதிப்பொருள் வயிறு மற்றும் குடல் செல்களில் புற்றுநோய் செல்கள் வளராதவாறு தடுக்கக்கூடியது. மேலும் குடற்புண் ஏற்படாமலும் பாதுகாக்கிறது. எனவே தினமும் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சாப்பிடுவது நல்லது. அதே போன்று இதில் உள்ள டிரிப்டோஃபேன் நமது மூளையில் செரட்டோனின் எனப்படும் வேதிப்பொருளை சுரக்க செய்கிறது. இந்த செரட்டோனின் மனிதர்களின் மன இறுக்கத்தை தளர்த்தி மன அமைதி உண்டாக்க செய்கிறது. அதே போன்று தினமும் நிலக்கடலை சாப்பிடும் நபர்களுக்கு மூளையின் செயல்திறன் அதிகரிப்பதோடு கூர்மையான ஞாபகத்திறனும் உண்டாவதாக ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. காரணம் நிலக்கடலையில் உள்ள ரெஸ்வெரட்ரால் எனப்படும் வேதிப்பொருள் உடலில் இருந்து மூளைக்கு ரத்தம் பாய்வதை தங்கு தடையில்லாமல் பார்த்து கொள்வதால் மூளை மிகவும் சுறுசுறுப்பாக செயலாற்றுகிறது. மேலும் இதில் உள்ள விட்டமின் B3 மற்றும் நியாசின் வலுவான ஞாபக சக்தியும் கொடுக்கிறது. அடுத்து முதுமையில் வரும் அல்சைமர் என்று சொல்லக்கூடிய தீவிர மறதி நோய் ஏற்பட காரணம் மூளைக்கு தேவையான சத்துகள் இல்லாத உணவுகளை சாப்பிடுவது என கூறப்படுகிறது. அந்த வகையில் நிலக்கடலில் உள்ள நியாசின் ஞாபக சக்தி வலுவடைய செய்வதோடு மூளையின் செயல்பாடும் சுறுசுறுப்பாக இருக்கவும் உதவுகிறது. அதே போன்று நிலக்கடலை சார்ந்த உணவுகளை வளரும் குழந்தைகளுக்கு கொடுப்பதால் அவர்களின் உடல் வலிமை பெறுவதோடு சீரான வளர்ச்சியும் அடைகிறது. மேலும் அந்த குழந்தைகளின் மூளை செயல்திறனும் சிறப்படைகிறது. வயதிற்கேற்ற உடல் எடையும் கொடுக்கிறது.
அதே போன்று இந்த நிலக்கடலையில் விட்டமின் பி சத்து வகையை சார்ந்த பயோட்டின் என்ற வேதிப்பொருள் உள்ளது. இது தலைமுடியின் ஆரோக்கியத்தை காத்து முடி உதிர்வதை தடுக்கிறது. மேலும் தினமும் ஒரு கைப்பிடி நிலக்கடலையை சாப்பிட்டு வந்தால் பித்தப்பையில் கல் உருவாவதை தடுக்க முடியும் என்று ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. பொதுவாக நிலக்கடலையை வேக வைத்தோ வறுத்தோ சாப்பிட்டு வரலாம். ஆனால் பச்சையாக நீரில் ஊற வைத்து சாப்பிட்டு வந்தால் அவற்றின் முழுமையான சத்துக்களையும் பெற முடியும் என்றும், 6 முதல் 8 மணி நேரம் ஊற வைத்தால் பித்தம் அதிலிருந்து நீங்கிவிடும் என்றும் கூறப்படுகிறது. அதே போன்று இந்த நிலக்கடலையில் கலோரிகள் அதிகம் உள்ளதால் உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் உடல் எடை மேலும் அதிகரிக்கும். எனவே தினமும் ஒரு கைப்பிடி போதுமானது. பொதுவாக எதுவுமே எளிதாக கிடைத்துவிட்டால் அதன் அருமை நமக்கு தெரியாது. நிலக்கடலையும் அப்படித்தான். இதன் அருமை நமக்கு தெரியவில்லை என்றே சொல்ல வேண்டும். உண்மையில் தினமும் ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலையை சாப்பிட்டு பாருங்கள். ஏராளமான நன்மைகள் கிடைப்பதை கண்கூடாக காண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள பல தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.